வெல்கம் டு ஸ்ரீ பாலாஜி அகாடமி. இன்றைய கணித வகுப்பில் நாம் நேர்மாறல், எதிர்மாறல் மற்றும் கலப்பு மாறல் கணக்குகளை பார்க்கலாம். கவனிங்க, முதல்ல வந்து நேர்மாறல் பார்க்கலாம். நேர்மாறல்னாலும் நேர்விகிதனாலும் ஒன்று தான், ஓகேவா? இப்போ இரண்டு அளவுகள் எடுத்துக்கிறோம், எனது இரண்டு அளவுகளை எடுத்துக்கிறோம். என்னது பாருங்கள், அளவு ஒன்று, அளவு ரெண்டு, ஓகேவா? இரண்டு அளவுகளும் என்னது அதிகரித்தாலோ, என்னது மேல் நோக்கி அம்புக்குறிங்கிறது அதிகரித்தலை குறிக்கும். அதுக்காக நான் சிம்பிளாக போட்டிருக்கேன், மேல் நோக்கி அம்புக்குறி வந்து அதிகரித்தலை குறிக்கும். இரண்டு அளவு ஒன்று அதிகரிக்கும் போது அளவு டூ அதிகரித்தாலோ, அல்லது அளவு ஒன்று குறையும் போது அளவு இரண்டும் குறைந்தாலோ, இப்படியெல்லாம் இருந்தால் அது நேர்மாறல், ஓகேவா? அளவு இரண்டு அளவுகளில் ஒன்று அதிகரிக்கும் போது இன்னொன்று அதிகரிப்பது, அல்லது ஒன்று குறையும் போது இன்னொன்றும் குறைவது, இப்படி இருந்தால் அது இந்த நேர்மாறல் வந்து சார் அந்த மாறல் வந்து நேர்மாறல், ஓகேவா? நேர்மாறலுக்கு என்ன டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, இரண்டு அளவுகளில் ஒன்று அதிகரிக்கும் போது மற்றொன்றும் அதிகரிக்கும், அல்லது ஒன்று குறையும் போது மற்றொன்றும் குறையும். அடுத்து பாருங்கள், எடுத்துக்காட்டு பாருங்கள், தூரமும் காலமும். என்னது தூரமும் காலமும் வந்து ஒரு நேர்மாறலுக்கு எடுத்துக்காட்டுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னது 5 கிலோமீட்டர் தூரத்தை வந்து நம்ம ஒரு மணி நேரத்தில் கடக்கிறோம். அப்போ என்னது 100 கிலோமீட்டர்னால் அதுக்கு தகுந்த மாதிரி டைம் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது தூரமும் காலமும் எதுக்கு எதோட தொடர்புடையன்னு பார்த்தீங்கன்னா, நேர் மாறலோட தொடர்புடையது, ஓகேவா? தூரம் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது காலமும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆகும், சரி? அதாவது சீரான ஸ்பீடில் போகும்போது, சீரான வேகத்தில் போகும்போது, ஓகே? அதேமாதிரி வாங்குதலும் செலவிடுதலும், வாங்குதலும் செலவிடுதலும் பர்டிகுலராக விழா காலங்களில் பர்டிகுலர் பொருள் வாங்குறோம்னு நினச்சிக்க, அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு செலவு இருக்கும், ஓகேவா? நம்ம வாங்குதலுக்கு தகுந்த மாதிரி செலவு இருக்கும். இது குறைவாங்கன்னா குறைவாக செலவிடுவோம், அதிகமாகுங்கன்னா நம்ம அதிகமாக செலவு பண்ணுவோம். எப்போது விழா காலங்கள், அப்போது வந்து வாங்குதலும் செலவிடுதலும் வந்து என்னது நேர்மாறலுக்கு எடுத்துக்காட்டு. ஒன்று இன்க்ரீஸ் ஆனால் இன்னொன்று இன்க்ரீஸ் ஆகணும், ஒன்று டிக்ரீஸ் ஆனால் அனதர் ஒன்று டிக்ரீஸ் ஆகணும், ஓகேவா? இப்போ வேலை நேரம் சம்பாத்தியம் பாருங்கள், ஒரு குறைவான டைம் வந்து ஒரு பார்ட் டைம் வேலை செஞ்சால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் சம்பளம் கிடைக்கும், ஃபுல் டைமாக வேலை செஞ்சோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி சம்பளம் கிடைக்கும், ஓகேவா? வேலை நேரத்தை பொறுத்து நமக்கு சம்பாத்தியம் கிடைக்கும். வேலை நேரம் குறைவாக இருந்தால் குறைவான சம்பளம், வேலை நேரம் அதிகமாக இருந்தால் அதிகமான சம்பளம் கிடைக்கும். கவனிங்க, அடுத்ததாக பாருங்கள், எதிர்மாறல். அது அடுத்து என்னது எதிர்மாறல் பாருங்கள். இரண்டு இங்கே இரண்டு அளவுகள் எடுத்துட்டோம், ஓகேவா? இரண்டு அளவுகள் வச்சு தான் நம்ம சொல்லுவோம், ஓகேவா? இரண்டு அளவுகளில் ஒன்று வந்து அதிகரித்தாலோ, ஒன்று அதிகரிக்கும் போது இன்னொன்று வந்து குறையணும். அதிகரிக்கும் போது மேல் நோக்கிய அம்புக்குறி, கீழே என்னது குறையிறது வந்து நான் கீழ் நோக்கிய அம்புக்குறின்னு எடுத்துக்கிட்டோம், ஓகேவா? இரண்டு அளவுகளில் ஒன்று அதிகரிக்கும் போது மற்றொன்று குறையும், அல்லது என்னது ஒன்று குறையும் போது மற்றொன்று அதிகரிக்கும், இந்த மாதிரி இருந்தால் எதிர்மாறல் அப்படின்னு நாம் சொல்லலாம். எதிர்மாறல் அல்லது எதிர் விகிதம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், விலையும் நுகர்வும். கண்டிப்பாக என்னது விலையேற்றம், என்னது விலை அதிகமாச்சுன்னா நம்ம பொருள் கூட வாங்கக்கூடிய நம்ம நுகர்வு, அதாவது பொருள் வாங்குவோம் இல்லையா, குறைவாக தான் வாங்குவோம். விலையேற்றத்தின் காரணமாக பொருட்கள் வந்து குறைந்த அளவில் தான் நம்ம வாங்குவோம். அப்போ விலையும் நுகர்வும் வந்து ஒரு எதிர்மாறலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதேமாதிரி ஆட்கள் காலம், ஓகேவா? ஒரு 10 பேர் வந்து ஒரு வேலையை 5 நாளில் செய்கிறாங்க, ஓகேவா? அப்போது ஆட்கள் அதிகமாகும் போது இன்னும் காலம் குறையும், ஓகேவா? அப்போ ஆட்கள் காலம் இது வந்து என்னது எதிர்மாறல். ஒன்று அதிகரிக்கும் போது ஒன்று குறையும், ஒன்று குறைஞ்சா மற்றொன்று அதிகரிக்கும். இப்போ வேகம் காலம் இது என்னது 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒரு இடத்துக்கு வந்து நம்ம என்ன செய்கிறோம், 2 மணி நேரத்தில் போகிறோம் அப்படின்னா 100 கிலோமீட்டர் தான் என்னது இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிடும். அப்போ வேகம் அதிகரிக்கும் போது காலம் குறையுது, ஒன்று அதிகரிக்கும் போது மற்றொன்று குறைந்தாலோ, அல்லது ஒன்று குறையும் போது மற்றொன்று அதிகரித்தாலோ, அது வந்து எதிர்மாறல். கவனிங்க, முதல் கணக்காக பாருங்கள், ஒரு மாணவனால் 15 நிமிடங்களில் 21 பக்கங்களை தட்டச்சு செய்ய முடியும். இதே வேகத்தில் அந்த மாணவனுக்கு 84 பக்கங்கள் தட்டச்சு செய்ய எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு மாணவன் வந்து 15 நிமிஷத்தில் 21 பக்கத்தை வந்து டைப் பண்ணுறாங்க, அதே ஸ்பீடில் டைப் பண்ணால் 84 பக்கங்கள் கொடுத்தால் அந்த மாணவன் வந்து தட்டச்சு செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கொள்வார் அப்படிங்கிறது தான் கணக்கு, ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்க, ஃபஸ்ட்டு நேரம் எவ்வளோ நேரம் ஆகுமா? அப்போது ஃபஸ்ட் நேரத்தை செகண்டாக எடுத்துக்கிறீங்க, நேரம்ங்கிறது கேட்குறீங்க, ஓகேவா? இன்னொன்று என்னது பக்கங்கள், என்னது பக்கங்கள், ஓகேவா? நேரம் பக்கங்கள், ஓகே. சரி, இப்போ பாருங்கள் எவ்வளோ நேரம், 15 நிமிடங்களில்
21 பக்கங்களை தட்டச்சு செய்கிறார். ஓகேவா? அப்போ 84 பக்கங்கள் கொடுக்கப்பட்டால் அந்த மாணவன் வந்து எவ்வளோ நேரத்தில் வந்து தட்டச்சு செய்வார் அது தெரியாது, நம்ம மேக்ஸ்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? நல்லா கவனிங்க. இப்போது ஃபஸ்ட் அண்ட் சேரணும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல்டு டேரக்டபுள் எக்ஸ் ஈக்குவல்ட்டு இந்த 15 எழுதிக்கிறீங்க. ஓகேவா? இன்ட்டுன்னு போடுகிறீங்க. இன்ட்டுக்கு அடுத்து என்ன பின்னம் போட போகிறோம் அப்படிங்கிறதான் கான்செப்ட். இது வந்து நம்ம நேர்மாறலாம் எதிர்மாறலான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஓகேவா? கவனிங்க. முதல்ல 21 இருந்தது, இங்கே கீழே பார்த்தீங்கன்னா 84. இப்போ என்ன ஆயிருக்குது, ஆக்சுவலாக அதிகரிச்சிருக்குதா? அப்போ இந்த மாதிரி ஏரோ மார்க், மேல் நோக்கி ஏரோ மார்க் போட்டுக்குங்க. நல்லா பாருங்கள், பக்கங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும்போது கண்டிப்பாக அந்த மாணவன் டைப் பண்ணக்கூடிய நேரமும் அதிகரிக்கும். ஓகேவா? 21னா 15 நிமிடம், நேரங்கிறது நிமிடம், பிராக்டில் நிமிடங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா? ஆ சார்ஃபார்மே நிமிடம் எழுதியிருக்கு. ஓகே, இப்போ 84 பக்கங்கள்ங்கும்போது கண்டிப்பாக இந்த நேரமும் அதிகரிக்கும். ஸோ அப்போ இங்கேயும் அதிகரிப்பு. நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் நேர்மாறல்னால் என்னது, இரண்டு அளவுகளும் அதிகரித்தாலும் நேர்மாறல் தான், இல்லது இரண்டு அளவுகளும் குறைந்தாலும் நேர்மாறல் தான். இப்போ வந்துனது தேர்ஃபோர் இருந்தது என்னது, என்ன மாறல், நேர்மாறல் என்னது, நேர்மாறல் சரை. இப்போ நேர்மாறல்னால் பெருக்கு பின்னம் எப்படி இருக்கும்னா, இங்கே பெருக்கல். அப்போது இங்கே பாருங்கள், நேர்மாறல்னா 84/21 எடுத்துக்கணும், 84/21 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அதுதான் பெருக்கு பின்னம் ஒன்று சொல்லுவாங்க, பெருக்கு காரணின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதை மைண்டில் வச்சுக்கி. நேர்மாறலாக இருந்தால் 84 இந்த தொகுதியில் வரும், பகுதியில் வந்து 21 வரும். சரி, கவனிங்க. இப்போ நம்ம சிமுலேட் பண்ணால் நமக்கு ஆன்சர் பாருங்கள், ஓர் 21 நாலு 21 வந்து என்னது, ஓர் 21 நாலு 21 84. அப்போ 15 × 4 பாஞ்சுனாங்க எவ்வளோ, 60. 4 × 5 = 60. இது வந்து நிமிடம், என்னது நிமிடங்கள், என்னது நமக்கு 60 நிமிடங்கள் தேவைப்படுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் கணக்கு 60 நிமிடங்களில் வந்திருக்கு. இப்போ 60 நிமிடங்கள்ல என்னது, ஒரு மணி நேரம். தேர்ஃபோர் என்னது, தட்டச்சு செய்ய, என்னது தட்டச்சு செய்ய ஒரு மணி நேரம் ஆகும், என்னது ஒரு மணி நேரம் ஆகும். எத்தனை பக்கங்களை, 84 பக்கங்களை. ஓகேவா? தட்டச்சு செய்ய ஒரு மணி நேரம் ஆகும், ஏன்னா நான் நிமிடத்தை வந்து மணிக்கு நம்ம மாற்றிக்கிட்டோம். அப்போது ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை நிமிடங்கள், 60 நிமிடங்கள். அப்போ 60 நிமிடங்கள் கொடுத்தனால நம்ம ஒரு மணி நேரம்னு எடுத்துக்கிட்டோம். அடுத்தம் பாருங்கள், ஓர் இரும்பு குழாயின் எடையானது அதன் நீளத்திற்கு நேர் விகிதத்தில் உள்ளது. இங்கே என்னது, கணக்கிலேயே நேர்மாறல் சொல்லிட்டாங்க. ஓகேவா? 8 அடி நீளமுள்ள ஓர் இரும்பு குழாயின் எடை 3.2 கிலோகிராம், அதாவது கி கிலோகிராம் தான் ஷார்ட் ஃபார்மாக கீக்கின்னு சொல்லியிருக்காங்க. எனில் விகித சம மாறிலி, விகித சம மாறிலியை காண்க. மேலும் 36 அடி நீளமுள்ள ஓர் இரும்பு குழாயின் எடையை காண்க. கவனிங்க, இங்கே என்னென்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள், இரும்பு குழாயின் எடை, அரும நீளம், என்ன கேட்குறாங்க கடைசி ஆன்சர் எடை. அப்போ எடைங்கிறது செகண்டாக எழுதிக்கலாம், எதை கொஸ்டினாக கேட்குறாங்களோ அதை கடைசி எழுதிக்கிறேன். இது வந்து என்னது, கிலோகிராமில் கொடுத்துருக்காங்க, எடை வந்து கிலோகிராமில் கொடுத்துருக்காங்க. நீளம் என்னது, இரும்பு குழாயின் நீளம், என்னது இரும்பு குழாயின் நீளம், இது வந்து என்ன யூனிட்டில் சொல்லியிருக்காங்க, என்னது கிலோ, என்னது அடிக்கணக்கில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து என்னது அடி. ஓகே, இப்போ பாருங்கள், என்னது 8 அடி நீளமுள்ள ஓர் இரும்பு குழாயின் எடை. அப்போ 8 அடி இரும்பு குழாயாக இருந்ததுன்னா அதனுடைய எடை வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3.2. ஓகேவா? அப்போது 36 அடி நீளமுள்ள ஓர் இரும்பு குழாயின் எடையை காண்க. எடை தெரியாது, அது எக்ஸ்ன்னு நாம் எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? இதில் 2 கேள்விகள் கேட்டிருக்காங்க, விகித சம மாறிலியை காண்க, மேலும் என்னது 36 அடி நீளமுள்ள ஓர் இரும்பு குழாயின் எடையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ கவனிங்க, கணக்கில் வந்து நேர் விகிதத்தில் உள்ளதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ இதை வந்து நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை, அது என்னது இது என்னது நேர்மாறலாம் எதிர்மாறலாம் சொல்லி கண்டுபிடித்தாலும் அவங்களே தெளிவாக சொல்லிட்டாங்க நேர் விகிதம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போது
நேர்விகிதமாக இருந்தால் நம்ம என்ன பெருக்கு பின்னம் என்னவாக இருக்கும், என்னது பெருக்கு பின்னம் என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுலையும் பார்க்குறீங்க ஓகேவா. அதாவது நேர்விகிதமாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், இது மேலே எழுதுவோம் இது கீழே எழுதுவோம். அதாவது 36 வந்து தொகுதியில் எழுதுவோம் பகுதியில் 8 எழுதுவோம். எப்போது நேர்விகிதமாக இருந்தால், அதாவது நேர் மாறலாக இருந்தால், இதுதான் நமக்கு வந்து கே, அவங்க கேட்டுக்கிற கே ஓகேவா. என்னது ஃபோர்த் டேபிள் கேன்சல் பண்ணலாமா, 2×8=36. அப்போ என்னது 9/2 ஓகேவா, 9/2 therefore இத்த விகித சமம் கேஸ் ஈக்குவல் டு 9/2. இது ஃபஸ்ட் ஆன்சர் ஓகேவா. அடுத்தது நான் இங்கே ஏன் ஏரோ மார்க் போட்டு காமிக்கலிங்கிறது உங்களுக்கு தெரியும், என்னது ஏன் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சம்மளியே கொடுத்துட்டாங்க நேர் விகிதம் அப்படின்ட்டு. ஓகே, நமக்கு என்னது இன்னொரு கேள்வி என்ன கேட்டுக்காங்க, ஓ அந்த 36 அடி நிலம் ஒரு இரும்பு குழாயின் எடையை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது எக்ஸஸ் ஈக்குவல்ஸ் இங்கே என்ன இருக்குது 3.2 எழுதுகிறீங்க இன்ட்டு போட்டு பெருக்கு பின்னம் என்னது நம்ம இங்கேயே சொல்லிட்டோம் நேர்விகிதம் கொடுத்தனால 36/ அதுக்கு இதில் நம்ம 9/2 போட்டுக்கலாம் ஓகேவா, 9/2 ஓகே. இப்போ என்ன வருது பாருங்கள், 1 × 1.6 வருமா சார் ரைட். இப்போ 1.6 9 மல்டிப்ளை பண்ணுறீங்க, என்னது 6×54 மீதி 5 9 × 9=14 இங்கே ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட், அப்போ இங்கேயும் நம்ம ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கலாம். அப்போ என்னது 14.4 எதில் வெயிட் எதில் சொல்கிறோம் கிலோகிராம், அப்போ கிலோகிராம் ஷார்ட்டாக கீக்கின்னு எழுதுகிறோம் ஓகேவா. தேர்ஃபோர் என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, 36 அடி நீளமுள்ள இரும்பு குழாயின் எடை, தேர்ஃபோர் 36 அடி நீளமுள்ள இரும்பு குழாயின் எடை எவ்வளவு, 14.4 கிலோகிராம். கவனிங்க அடிச்சம் பாருங்கள், ஒரு மகிழுந்தானது 51 லிட்டர் பெட்ரோலில் 765 கிலோமீட்டர் செல்கிறது எனில் 30 லிட்டர் பெட்ரோலில் அது எவ்வளோ தூரம் செல்லும் ஓகேவா. இப்போ எதுக்கு தூரம் தான் கேட்குறாங்க, அப்போ தூரம் வந்து செகண்டாக இங்கே எழுதிக்கிறோம் தூரம் ஓகேவா. இங்கே என்னது லிட்டர், என்னது லிட்டர். அப்போ என்ன பாருங்கள், 51 லிட்டரில் எவ்வளோ தூரம் போகுது, 765 தூரங்கிறது எதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க கிலோமீட்டர் ரைட் எழுதியிருக்கீங்க ஓகேவா. ஓகே, அப்போது 30 லிட்டர் பெட்ரோலில் எவ்வளோ தூரம் போகும், 30 லிட்டர் பெட்ரோலில் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து போன சம் மாதிரி இது நேர்விகிதத்தில் இருக்குது இல்லை எதிர்விகிதத்தில் இருக்குதுன்னு சொல்லி கொடுக்கல, நாம் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணுறோம் நேர்விகிதமாக அல்லது எதிர்விகிதமாக, அதாவது நேர் மாறலாம் அல்லது எதிர் மாறலாம் அப்படின்ட்டு. கவனிங்க இப்போ பாருங்கள் என்ன ஆயிருக்கு பாருங்கள், குறைஞ்சிருக்கா ரெடியூஸ் ஆகிருக்கு, 51 லிருந்து 30 ரெடியூஸ் ஆகிருக்கு ஓகே. கீழ் நோக்கி அம்புக்குறி போட்டால் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம், மேல் நோக்கி அம்புக்குறி போட்டால் அதிகரிச்சிருக்குது. அப்போ 51 லிட்டரில் 765 கிலோமீட்டர் போகுது, அப்போ 30 லிட்டர்னால் கண்டிப்பாக என்னது அதுவும் குறைஞ்சிருக்குமா, கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும். அப்போ இது என்னது, தேர்ஃபோர் இது நேர்மாறல், நேர்மாறல் ஆர் நேர்விகிதம் எல்லாம் ஒன்று தான். அப்போ என்னது நேர்மறல் ஃபைன் பண்ணிட்டுமா, இப்போ பாருங்கள் எக்ஸஸ் ஈக்குவல்ஸ் அந்த 765 அப்படி எழுதிக்கிறீங்க இன்ட்டு. இப்போ தான் பெருக்கு காரணம் இல்லை பெருக்கு பின்னம்னு சொல்லலாம். இப்போ நேர்மாறலாம் தான் என்ன செய்யணும், 30 வந்து தொகுதிக்கு போயிடும் அந்த 51ங்கிறது பகுதியில் இருக்கும். இப்போ என்ன செய்யலாம், நம்ம ரஃப் ஒர்க்கில் டிவைட் பண்ணி பார்க்கலாமா, 765/51 76 எத்தனை இருக்கும், 1 தான் இருக்கும், மைனஸ் பண்ணுங்கள் 6×1=5 இங்கே என்ன இருக்கு 7×5=2 255. ஸோ 5 இருக்குமா, போட்டு பாருங்கள் 1×5=5 சரி ரைட்ஸ். அப்போது 1 என்னது
15 டைம்ஸ், 15 பெருக்கள் 30. இந்த ஜீரோ அப்படியே போட்டுக்கிறீங்க, 3 × 45 அப்போ என்னது கிலோமீட்டர், அப்போ 450 கிலோமீட்டர். அப்போ என்னது என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, தேர்ஃபோர் 30 லிட்டர் பெட்ரோலில் எவ்வளோ தூரம் செல்லும், 30 லிட்டர் பெட்ரோலில் செல்லும் தூரம், தேர்ஃபோர் 30 லிட்டர் பெட்ரோலில் செல்லும் தூரம், பெட்ரோலில் செல்லும் தூரம் எது செல்லுது, கார், அதாவது மகிழுந்து எவ்வளவு, 450 கிலோமீட்டர். அடுத்தம் பாருங்கள், 35 பெண்கள் ஒரு வேலையை 16 நாட்களில் செய்து முடிப்பர் எனில் 28 பெண்கள் அதே வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன நாட்கள் தான் கேட்குறாங்க, ஸோ நாட்களுங்கிறது செகண்டாக ரைட் பண்ணிக்கிறோம், என்னது நாட்கள், ஓகேவா. அப்போ பெண்கள், பெண்கள் நாட்கள், சரி. 35 பெண்கள் ஒரு வேலையை 16 நாட்களில் முடிப்பார்கள், அப்போ 28 பெண்கள் என்னது எத்தனை நாட்களில் அதே வேலையை, மெயின் என்னது அதே வேலை, வேறு வேலை கிடையாது, அந்த நல்லா கவனிக்கணும், அதே வேலையை. அப்போ 28 பெண்கள் அதே வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார், அப்போ அது எக்ஸ்னு எடுத்துக்கிறோம், ஓகேவா. இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம எதிர்மாறலாம் நேர்மாறலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். இங்கே பாருங்கள், அந்த அம்புக்குறி போட்டு பாருங்கள், குறைஞ்சிருக்கா, அப்போ டவுனோடு ஏரோ மார்க் போட்டுக்கிறீங்க, இங்கே கம்பேர் பண்ணுறோம், ஓகேவா. அப்போது 35 பேர் வந்து 16 நாளில் வேலையை முடிப்பாங்க, அப்போ 28 பேராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நாட்கள் அதிகரிக்குமா, ஏன்னா ஆள் குறைஞ்சிட்டாங்க, அப்போ நாட்கள்லேருந்து அதிகமாகும், ஓகே. அப்போ என்னது ரெண்டு ஏரோ மார்க் என்னது மாறி இருக்குது, ஒன்று டவுன்வேல் இருக்குது, இன்னொன்று அப்வேர்டு இருக்குது. ஸோ இது வந்து என்னது எதிர் விகிதம் ஆர் எதிர்மாறல், therefore எதிர்மாறல், ஓகேவா, எதிர்மாறலில் உள்ளது. இப்போ பாருங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் பாருங்கள், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 16 அப்படியே ரைட் பண்ணிக்கிறீங்க, இன்ட்டு எதிர்மாறல்னா அந்த பெருக்கு பின்னம் எப்படியா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னது 35/28 எடுத்துக்கிறோம், ஓகேவா. நேர்மாறலாக இருந்தால் நம்ம என்ன செய்வோம், அந்த கீழே இருக்கிறது வந்து மேலே 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 இருக்கிறது கீழே எழுதுவோம், அதாவது இந்த தொகுதி பகுதி வந்து மாற்றி எழுதுவோம். இதில் இதில் வந்து இந்த எதிர்மாறலாக இருந்தால் 35/28 அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ பாருங்கள் சிம்பிளிஃபை பண்ணுங்கள், ஃபோர்த் டேபிளில் பண்ணலாமா, அப்போ என்ன வரும் பாருங்கள், 7/28 என்னது 9/16 என்னது 1/7 × 35 அப்போ என்னது 4×5 ஸோ 20 இருபதுங்கிறதுனா 20 நாட்கள், இருபதுங்கிறதுனா 20 நாட்கள், தேர்ஃபோர் என்னது 28 பெண்கள், 28 பெண்கள் அதே வேலையை என்னது அதே வேலையை 20 நாட்களில் செய்து முடிப்பர், 20 நாட்களில் செய்து முடிப்பர், பாருங்க. அடுத்தம் பாருங்கள், ஒரு விவசாயியிடம் 14 மாடுகளுக்கு 39 நாட்களுக்கு தேவையான, அதாவது போதுமான உணவு உள்ளது, அவருடைய கால்நடையில் மேலும் 7 மாடுகள் சேர்ந்தால் உணவானது எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து என்ன செஞ்சுறாரு, 14 நாளைக்கு 39 நாளுக்கு அவர் மாதிரி அவர்கிட்ட உணவு வாங்கி வச்சுறாரு, மறுபடியும் என்னது கால்நடையில் 7 மாட்டை சேர்க்கிறார், அப்படி சேர்க்கும்போது ஏற்கனவே வச்சுருந்த உணவானது எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. கவனிங்க, நாட்கள் கேட்குறாங்களா, எத்தனை நாட்கள், அப்போ நாட்களுங்கிறது செகண்டாக எழுதிக்கிறீங்க, எதை கண்டுபிடிக்கணுமோ அதை செகண்டை இங்கே ரைட் பண்ணிக்கிறீங்க, ஓகேவா. மாடுகள் என்னது மாடுகள்னால் மாடுகளின் எண்ணிக்கை, என்னது மாடுகள்னால் மாடுகளின் எண்ணிக்கை, ஓகேவா.
அப்போ 14 மாடுகளுக்கு 39 நாட்களுக்கு தேவையான உணவு இருக்குது, போதுமான உணவு இருக்குது. ஓகேவா? அடுத்தது நல்லா கவனிக்கணும் பாருங்க. மேலும் அவர் ஏற்கனவே வச்சுருந்த மாடுகளோட 7 மாடு கூடிருச்சு. அப்போ என்னது 21,000? அப்போ என்னது 14 + 7 ப்ராய்லிங் எழுதிங்க. ஓகேவா? அப்போ 21 அப்படி இருக்கும்போது அந்த உணவு வந்து எத்தனை நாளைக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, கவனிங்கப்போ மாடுகள் நாட்கள் 14 மாட்டுக்கு 39 நாளைக்கு போதுமான உணவு இருக்குது. ஆனால் அந்த கால்நடையில் மறுபடியும் 7 மாடுகள் சேர்ந்துருச்சு, டோட்டலாக 21 போச்சு. அப்போ 21 மாட்டுக்கு சேர்ந்து எத்தனை நாட்களுக்கு அந்த உணவு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, இது என்ன வீதம் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். இப்போ பாருங்கள், இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? சரி, இன்க்ரீஸ் இப்படி போடணும், அப்வேர்டில் போகணும். ஓகேவா? இன்க்ரீஸ் ஆகிருக்கா? 14 21 கண்டிப்பாக என்னது இங்கே குறையும். ஏன்னா 14 மாட்டுக்கு 39 நாளுக்கு தான் இருந்தது. அப்போ ஒரு 7 மாடு குறையும்போது என்னது குறையும், கண்டிப்பாக குறையும். அப்போது ஒன்று இது அதிகரித்து ஒன்று குறைஞ்சா அது வந்து என்னது எதிர்மாறல். இது வந்து என்னது தேர்ஃபோர் இது எதிர்மாறல். என்னது இது எதிர்மாறல், எதிர்மாறல். சரி, ரைட். இப்போ எதிர்மாறல் தேர்ஃபோர் எக்ஸஸ் ஈக்வல்ஸ் என்னது 39 பெருக்கள். எல்லா சமக்குமே எக்ஸுக்கு அடுத்ததுக்கு இருக்குது இல்லையா, அது 31 போட்டு பெருக்கள் போட்டுருங்க. அப்புறமேட்டு நம்ம அதை பெருக்கு பின் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். எதிர்மாறலாக இருந்தால் அதை அப்படியே எழுதிக்குவோம். என்னது 14/21 எழுதிக்குவோம். தொகுதியில் 14 பகுதியில் 21 இருக்கிற மாதிரி எழுதிக்குவோம். இல்லை நேர்மாறலாக இருந்தால் அதை மாறி வரும். சரி, கவனிங்க. இந்த 21 பாருங்கள், ஃபஸ்ட்டு 7 டேபிளில் கன்சிடர் பண்ணிக்கலாமா? 2 times 2 × 14 3 × 21 13 × 39 அப்போ 13 × 2 அப்போ என்னது 26 அப்போ 26 நாட்கள் 26 நாட்கள் அப்போ என்னது 26 நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும். தேர்ஃபோர் 26 நாட்களுக்கு உணவானது போதுமானதாக இருக்கும். கவனிங்க, அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும்னா கலப்பு மாறல். கலப்பு மாறல் அந்த வேர்ட்லேயே தெரியும், அந்த வார்த்தையிலேயே கலப்பு மாறல் தெரியுது. அப்போ நேர்மாறலும் எதிர்மாறலும் இருக்கலாம், கண்டு கலந்துருக்கலாம், இல்லை மாறி மாறி கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள் அதில் எப்படி எப்படிலாம் இருக்கலாம் கலப்பு மாறலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னது 2 நேர்மாறல் இருக்கலாம், இல்லை நேர்மாறலும் எதிர்மாறலும் இருக்கலாம், இல்லைன்னா எதிர்மாறலும் நேர்மாறலும் இருக்கலாம், இல்லைன்னா எதிர்மாறல் எதிர்மாறலும் இருக்கலாம். ஓகேவா? கலப்பு மாறல்னால் இந்த மாதிரி இருக்கலாம், நேர்மாறல் நேர்மாறலாக இருக்கலாம், எதிர்மாறலும் ஒரு நேர்மாறல் இருக்கலாம், இல்லை நேர்மாறலும் எதிர்மாறல் 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 இருக்கலாம். இதுதான் கலப்பு மாறல். ஓகே, கவனிங்க. ஒரு நிறுவனமானது 20 நாட்களுக்கு 15 வேலையாட்களுக்கு ரூ 6 லட்சம் தொகையை வழங்குகிறது எனில், அந்நிறுவனம் 5 வேலையாட்களுக்கு 12 நாட்களுக்கு எவ்வளவு தொகையை வழங்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, இப்போ எது கொஸ்டினாக கேட்டிருக்காங்க தொகை. அப்போ தொகைங்கிறது லாஸ்ட் எழுதிக்கிறோம். ஓகேவா? இங்கே வந்து பா தொகை, அடுத்து என்னது வேலையாளா, வேலையாட்கள், வேலையாட்கள் அடுத்து என்னது வேலையாட்கள் நாட்கள். அங்கே 2 விஷயங்களை பார்த்துருக்கோம், நேர்மாறல் எதிர்மாறல். இப்போ கலப்பு மாறலும் போது 3 கான்செப்டாக வரும். ஓகே, 3 விஷயங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது, நாட்கள் வேலையாட்கள் தொகை அப்படின்ட்டு. பாருங்கள், 20 நாட்களுக்கு 15 வேலையாட்களுக்கு எவ்வளவு 6 லட்சம் தராங்க, தொகை வந்து 1 லட்சம். ஓகேவா? 1 லட்சம் ரூபாய். ஓகேவா? 1 லட்சத்தில் தராங்க. சரி, ரைட்ஸ்.
அப்படின்னா ஐந்து வேலையாட்களுக்கு 12 நாளைக்கு எவ்வளவு தொகையை அந்த நிறுவனம் வழங்கும் அது தெரியாது, எக்ஸ்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா, கவனிங்க. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ், இந்த சம்பளம் என்ன இருக்கும், நேர்மாறல் இருக்கலாம் இல்லை நேர்மாறல் எதிர்மாறல் இருக்கலாம், ஏன்னா நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா, முதல்ல இரண்டு மாறல்கள் கலந்து இருக்கும். சரி, இப்போ பாருங்கள், இந்த நாட்களையும் நான் தொகை எடுத்துக்கிறேன், நாட்களையும் தொகை எழுதிக்கிறேன். பார், நாட்கள் வந்து குறைஞ்சிருக்கா, 20-12 ஸோ என்னது டவுன்லோட் ஏரோ மார்க் பண்ணியிருக்கேன். இதை கம்பேர் பண்ண பாருங்கள், 20 பேர்த்துக்கு 600,000 தராங்க. 20 பேர்னால் இது ஃபஸ்ட்டு வேலையாட்களை இப்போ கன்சிடர் பண்ணாதீங்க. சரி, வேலையாட்களை கன்சிடர் பண்ணாதீங்க, நாட்களையும் இந்த தொகையை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா, 20 நாளாக இருந்தால் 600,000 தேவைப்படுது. அப்போ 12 நாளாக இருந்தால் கண்டிப்பாக குறையுமா, குறையும். அப்போ இதுவும் குறையும். ஓகேவா, 20 நாள் வேலை செஞ்சாங்கன்னா 600,000 தேவைப்படுது, 12 நாள் வேலை செஞ்சாங்கன்னா அமௌண்ட் குறையும். அப்போ என்னது, 2 ஏரோ மார்க் வந்திருக்கு. அப்போ என்னது எதிர்மாறல், ஃபஸ்ட் என்ன சரி, ரெண்டுமே டவுன்லோட் இருக்கிறனால நேர்மாறல். அப்போ இந்த 6 அப்படி எழுதிக்கிறீங்க, இன்ட்டு இதோடைய பெருக்கு பண்ண எப்படி எழுதலாம், நம்ம நேர்மாறலாக இருக்கும்போது எப்படி எழுதலாம், நம்ம அந்த இந்த தலைகீழ் எழுதுவோம் இல்லையா, 12/20 வரும். 12/20 பெருக்கு பின்னம் என்னாகும், இந்த 12 தொகுதியிலையும் 20 வந்து பகுதியிலையும் வர மாதிரி இருக்கும். சரி, அடுத்து பாருங்கள், இப்போ 2 எடுத்துக்கிறோம், வேலையாட்களையும் தொகையையும் எடுத்துக்கிறோம். ஓகேவா, வேலையாட்களையும் தொகையையும் எடுத்துக்கிறோம். கவனி, இங்கே என்னாச்சு, ரெடியூஸ் ஆகிருக்கா, 15 பேர்த்துலேருந்து 6 பேராக, சார் 5 பேராக குறைஞ்சிருக்காங்க. ஓகேவா, அப்போது 15 பேர்த்துக்கு 600,000, அப்போ 5 பேர்னா என்னது இன்னும் அமௌண்ட் குறையும். அப்போ என்னது, இதுவும் என்னது நேர்மாறலைத்தான் குறிக்கும். கவனிங்க, ஒரு நிறுவனமானது 20 நாட்களுக்கு 15 வேலையாட்களுக்கு 600,000 என்ன தொகை வழங்குறது, எனில் அந்நிறுவனம் 5 வேலையாட்களுக்கு 12 நாட்களுக்கு எவ்வளோ தொகையை வழங்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது கேட்குறாங்க தொகை, அதனால் லாஸ்ட் எழுதிட்டோம், அதுக்கடுத்து வேலையாட்கள் எழுதிக்கிட்டு, அதுக்கடுத்து என்னது நாட்கள் எழுதிக்கிட்டோம். ஓகேவா, என்னது 20 நாள் 15 வேலையாள் 600,000, 12 நாட்கள் 5 வேலையாள் எவ்வளவு தொகை தேவைப்படும், அதனால் எக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் இந்த நாட்களையும் இந்த தொகையையும் நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா, இந்த ரெண்டு கான்செப்ட் இங்கே பாருங்கள், இதிலிருந்து அமௌண்ட்டுக்கு ஒரு 4 குறைஞ்சிருக்கு, 20-12 குறைஞ்சிருக்கு, அதனால் டவுன்லோட் ஏரோ மார்க் போட்டுக்கிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா 20 நாளாக இருந்தால் 600,000 தேவைப்படுது, 12 நாளாக இருந்தால் என்ன அதுவும் அமௌண்ட் குறையும், அதுதான் எக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ ரெண்டுமே என்னது டவுன்லோடு, ரெண்டுமே குறையுது. அப்போ இது வந்து என்னது நேர்மாறல் தான், ரெண்டுமே குறைஞ்ச நேர்மாறல் தான். ஸோ இப்போ எக்ஸ் ரைட் பண்ணிக்கிட்டேன், இந்த 6 ஃபஸ்ட் அப்படியே போட்டுக்கிறீங்க, இன்ட்டு போட்டு பெருக்கு பின்ன என்னவாக இருக்கும்னா என்னது 20/12 இருக்கா, அப்போ 12/20 மாறிடும் நேர்மாறலாக இருந்தால். ஓகேவா, இன்ட்டு அடுத்து என்ன செய்ய போகிறேன், இந்த வேலை ஆட்களையும் இந்த தொகையை எடுத்துக்கிறேன், 15 பேராக இருந்தால் 600,000, 5 பேராக இருந்தால் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ என்னது 15 பேர்த்துக்கு 5 பேராக ரெடி குறைஞ்சிருக்காங்க. அப்போ டவுன்லோடு ஏரோ மார்க் போட்டிருக்கேன், கீழ் நோக்கி அம்புக்குறி போட்டிருக்கேன். அதேமாதிரி இங்கே என்னது கண்டிப்பாக இங்கேயே தான் வரும். ஓகேவா, அப்போ இது வந்து என்னது நேர்மாறல் தான், நேர்மாறல் என்னாகும், இது காமனாக ஃபஸ்ட்டில் எழுதிக்கிட்டோம். அப்போ இதை பார்க்குற இதனுடைய பெருக்கு பின்னம் என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்கும், 5/15 வந்துடும், 5/15. இதையெல்லாம் நம்ம சிம்பிளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 1.2 லட்சம் கிடைக்குது. ஓகேவா, தேர்ஃபோர் அந்த நிறுவனமானது 1.2 லட்சம் 5 பேருக்கு வழங்கும். கவனிங்க, அடுத்தம் பாருங்கள், 180 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 15 பெண்கள் 12 நாட்களில் செய்தனர். அப்போ 512 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 32 பெண்கள் செய்ய எத்தனை நாட்கள் ஆகும், எது கேள்வியாக கேட்டிருக்காங்க, எத்தனை நாட்கள்னு கேட்டிருக்காங்க. அப்போ நாட்களை கடைசி எழுதிக்கலாம், நாட்கள். ஓகேவா, அப்போ இங்கே பெண்கள், இங்கே என்னது பாயின் நீளம், என்னது பாயினுடைய நீளம், சரி பாய் நீளம் எதில் சொல்கிறாங்க மீட்டர், அது பிராக்கெட்டில் போட்டுக்கலாம், என்னது பாய் நீளத்தை எதில் சொல்கிறாங்க மீட்டர், ஸோ மீட்டர் ரைட் இன் பிராக்கெட். ஓகே, இப்போ பாருங்கள், 180 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 15 பெண்கள் 12 நாட்களில் செய்வாங்க அப்படின்னா 512 மீட்டர் நீளமுள்ள பாயினை
32 பெண்கள் எத்தனை நாட்கள் செய்து முடிப்பர், அப்போ செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும், அப்போ இது எக்ஸ். ஓகேவா, கவனிங்க. ஒரு நிமிஷம் பாருங்க, பாயின் நீளம், பாய் நீளத்தையும் இந்த நாட்கள் எடுத்துக்கிறோம். ஓகேவா, இப்போ என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு 150லேருந்து 512 மாறி இருக்கு. ஓகே, அப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது பாருங்க, ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு நம்ம கம்பேர் பண்ணுறோம். 150 மீட்டராக இருந்ததுன்னா எத்தனை நாட்கள் ஆகுது, 12 மீட்டர். இப்போ பெண்களை கன்சிடர் பண்ண வேண்டாம், 150 மீட்டராக இருந்ததுன்னா செய்து முடிக்கிறது எவ்வளோ ஆகுது, 12 நாட்கள். அப்போ 512 இருக்கும்போது கண்டிப்பாக என்னது, இன்னும் அதிக நாட்கள் தான் ஆகும். ஓகேவா, அப்போ இது வந்து என்னது இது வந்து என்னது, ரெண்டுமே அதிகரிச்சிருக்கு. ஸோ இது வந்து நேர்மாறல். ஓகே, இருக்கட்டும். அடுத்து பாருங்கள், செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, பெண்கள் இப்போ இது ரெண்டு எடுத்துரு, பெண்களையும் இந்த நாட்கள் எடுத்துக்கிறோம், பெண்களையும் நாட்கள் எடுத்துக்கிறோம். ஓகேவா, இப்போ இங்கே 15 பெண்கள் இங்கே என்ன இருக்குது, இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கா, 15 பெண்கள் இருந்து 32 பெண்களாக இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. ஸோ இப்போ 15 பெண்கள் வேலை செஞ்சால் 12 நாளில் முடிச்சிருவாங்க. இப்போ வந்து பாயின் நீளத்தை நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம், 15 பெண்கள் வந்து 12 நாளில் முடிச்சிருவாங்க. அப்போ 32 பெண்கள்னால் என்னாகும், இன்னும் அதை விட குறைவான நாட்கள்லேயே முடிச்சிருவாங்க இல்லையா. ஓகே, குறைவான நாள்லேயே முடிச்சிருவாங்க. கவனிங்க, இப்போ பாருங்கள், எக்ஸ் ஈக்வல்ஸ் இந்த 12 அப்படி எழுதிக்கிறீங்க, இன்ட்டு ஃபர்ஸ்ட் இந்த பாய் நீளத்தையும் நம்ம இந்த நாட்களையும் எடுத்துக்கிட்டோம். ஓகேவா, அப்போ பாருங்கள் இந்த ரெண்டு ஏரோ மார்க் ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டது. ஓகேவா, இப்போ என்னது, ரெண்டுமே மேல் நோக்கி இருக்கா, அப்போ என்னது, ரெண்டும் வந்து இன்க்ரீஸில் தான் இருக்குது. சரி, ரைட், அப்போ என்னாகும், அது நேர்மாறல். நேர்மாறலாக இருந்தால் பெருக்கு பின்னம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்கும், தலையில் இருக்கும். ஓகேவா, 512/150 எழுதணும் அதை. ஓகேவா, நேர்மாறலாக இருந்தால். ஓகே, அந்த 512 தொகுதியிலையும் 150 வந்து என்னது பகுதியிலே எழுதணும். ஓகேவா, 512/150 பெருக்கள் இது ரெண்டு எடுத்துக்கிறோம். என்னது மறுபடியும் நான் போட்டிருக்கிறது இந்த ரெண்டு ஏரோ மார்க் செகண்டாக சொன்னது. ஓகேவா, பெண்கள் நாட்கள். ஓகேவா, ஒன்று இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஒன்று குறைஞ்சிருக்கு, ஒன்று இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஒன்று குறைஞ்சிருக்கு. அப்போ இது வந்து என்னது, அது நேர்மாறல். இது வந்து என்னது, எதிர்மாறல். ஒன்று இன்க்ரீஸ் ஆகி ஒன்று டிக்ரீஸ் ஆச்சுன்னா, ஒன்று அதிகரித்து ஒன்று குறைஞ்சிருக்கு. அப்போ என்னது, இந்த பின்னத்தை பெருக்கு பின் எப்படி எழுதணும்னு பண்ணிங்கன்னா அதை அப்படியே எழுதிக்கலாம். ஓகேவா, 15/32 அப்படியே ரைட் பண்ணிக்கலாம், 15/32 நம்ம அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். கவனிங்க, இப்போது நான் 32 டைரெக்டாகவே நான் என்னது இந்த 32 இந்த 512 கேன்சல் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ரெஃபர்கள் போட்டு பார்க்கலாம் பாருங்கள், 512/32 51 ஓர் 32 இங்கே வரும், 9 வருமா, இங்கே 19. ஓகேவா, அப்போ இங்கே எத்தனை டைம் வரது வாய்ப்பு இருக்குது, ஒரு 6 டைம் வருமா, 6/18 6/12 6 டைம்ஸ் பார், 6/12 மீதி 1, 6/18 19. ஓகே, அப்போ என்னது, இது ஓர் 32 என்னது 16/32. ஓகே, அடுத்து பாருங்கள், அடுத்து என்ன கேன்சல் பண்ணலாம் பாருங்கள், 3 டேபிள் பாருங்கள், இதில் இப்போ என்னது இந்த 6 டேபிளில் 2/12 3/18 அப்போ 30, 4/5 என்னது 2/30 ஓர் அண்ட் ரெண்டு இந்த ரெண்டு இந்த ரெண்டு கேன்சல். இப்போ என்னது எக்ஸஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, 16. எக்ஸஸ் ஈக்குவல் டு 16. அப்போ 16ங்கிறது என்னது, இங்கே நாட்களா, 16 நாட்கள், 16 நாட்கள். அப்போ என்னது, தேர்ஃபோர் ஒரு பாயினை தேவையான நாட்கள் டைரெக்டாக விளக்கிறது, தேர்ஃபோர் தேவையான நாட்கள், தேர்ஃபோர் தேவையான நாட்கள் எவ்வளவு, 16 நாட்கள்.
கவனிங்க. அடுத்த சம் பாருங்கள். 81 மாணவர்கள் 448 மீட்டர் நீளமுள்ள ஒரு சுவரில் ஓர் ஓவியத்தை 56 நாட்களில் வண்ணமிடுவர். 160 மீட்டர் நீளமுள்ள அதுபோன்ற சுவரில் 27 நாட்களில் அந்த ஓவியத்தை எத்தனை மாணவர்கள் வண்ணமிடுவர்? அப்போ என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, எத்தனை மாணவர்கள்? அப்போ மாணவர்கள் வந்து என்ன செய்கிறோம், நம்ம கடைசி எழுதிக்கலாம் லாஸ்ட்டாக. மாணவர்கள், ஓகே. அடுத்தது என்னது, நாட்கள். என்னது நாட்கள், சுவரின் நீளமா? சுவர் சுவரின் நீளம் என்னது மீட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ மீட்டர் ஓகே, மீட்டர் சொல்லியிருக்காங்க. சுவரின் நீளம் நாட்கள் மாணவர்கள் எடுத்துக்கிட்டோம். 81 மாணவர்கள் கவனிங்க, 81 மாணவர்கள் 448 மீட்டர் நீளமுள்ள ஒரு சுவரில் 56 நாட்களில் வண்ணமிடுவர். அடுத்து பாருங்கள், 160 மீட்டர் நீளமுள்ள அதே சுவரில், அப்போ 160 மீட்டர் நீளமுள்ள அதே சுவரில், அதுபோன்ற சுவரில், 160 மீட்டர் நீளமுள்ள அதுபோன்ற சுவரில் 27 நாட்களில் அந்த ஓவியத்தை எத்தனை மாணவர்கள், அது எத்தனை மாணவர்கள் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா, கவனிங்க. இப்போது சுவரின் நீளம் நாட்கள் மாணவர்கள். இப்போ ஃபஸ்ட்டு அந்த சுவரின் நீளத்தையும் மாணவர்களையும் எடுத்துக்கிறேன். ஓகே, அவன் நாட்களை ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ண வேண்டாம். அப்போ கண்டிப்பாக என்ன இருக்குது, 440லேருந்து 160 குறைஞ்சிருக்கு. அப்போது டவுன்லோட் ஏரோ மார்க் போட்டுக்கிறீங்க பாருங்கள். இப்போ கம்பாரிசன் பண்ணுறோம், சுவரின் நீளத்தையும் மாணவர்களையும். 448 பேர் வந்து வண்ணம் தீட்டுறதுக்கு 81 நாள் ஆகுது. 448 மீட்டர் நீளமுள்ள சுவற்றை வண்ணமிடுவதற்கு என்னது எத்தனை மாணவர்கள் தேவைப்படுகிறார்கள், 81 மாணவர்கள் தேவைப்படுகிறார்கள். அப்போ 160 இருந்தால் என்னது குறைவான மாணவர்கள் இருந்தால் போதும். ஓகேவா, அப்போ கண்டிப்பாக இங்கே என்னது இங்கேயும் குறையும், இங்கேயும் குறையும். ஓகேவா, அப்போது ஃபஸ்ட் என்ன, இது வந்து என்ன மாறல், ரெண்டும் டவுன்வேர்டாக இருக்குது இல்லையா. அப்போ என்னது ரெண்டும் ரெண்டுலேயுமே குறையுது. சூரிய நீளம் மாணவர்கள் ரெண்டும் எடுத்துக்கிட்டால் அது ரெண்டுலேயுமே கம்பேர் பண்ணும்போது ரெண்டுலேயுமே என்னது குறைவு, இரண்டு அளவுகளையும் ரெண்டுமே குறைவாக உள்ளது. ஸோ இது வந்து என்னது நேர் மாறல். அப்போ எக்ஸஸ் ஈக்குவல்ஸ் அந்த 81 அப்படி எழுதிக்கிறீங்க இன்ட்டு இதனுடைய பெருக்கு பண்ணம் என்னவாக இருக்கும், இப்போ 160/448 இருக்கும். என்னது நேர்மாறலாக இருந்தால் என்னாகும், அந்த பெருக்கு பின்னல் ஆகும். இந்த 120 தொகுதியிலையும் 448 வந்து என்னது பகுதியிலையும் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த நாட்களையும் இந்த மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிறோம். ஓகேவா, இப்போ சூரிய நீளத்தை கன்சர்வ் பண்ண வேண்டாம். சூரிய நீளத்தை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஓகே, அதை எடுத்து கன்சர்வ் பண்ண வேண்டாம். இப்போ பாருங்கள், 56/27 அப்போ என்னது இங்கே குறைஞ்சிருக்கு, நாட்கள் குறைஞ்ச இங்கே 56 இங்கே 27. ஸோ இப்போ கம்பேரிசன் பண்ணுறோம் பாருங்கள், 56 நாளாக இருந்தால் 81 மாணவர்கள். அப்போ 27 மாணவர்கள் இருந்தால் என்னது கண்டிப்பாக என்னாகும், அதிகரிக்குமா, மாணவர்கள் வந்து அதிகமாக தேவைப்படுவார்கள். ஓகே, இப்போ என்னாகும், ஓகே கவனிங்க. இப்போ நாட்கள் மாணவர் கம்பேர் பண்ணும்போது வந்து என்னது ஒன்று இன்க்ரீஸ், ஒன்று டவுன்வேர்டு இருக்குது, இன்னொன்று அப்வேர்டு இருக்குது, ஒன்று குறைஞ்சிருக்கு, இன்னொன்று அதிகரிக்கும். ஓகே, அப்போ இது என்னது எதிர்மாறல். எதிர்மாறல் இருந்தால் பெருக்கு பண்ணத்தை அப்படி அழிக்கிறோம், 56/27. இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம் பாருங்கள், பாரு 9வது பாருங்கள், 9th டேபிளில் 99/81 என்னது 9/81/27. ஓகே, அப்போ அடுத்து பாருங்கள், இந்த மூணையும் 56 கேன்சல் பண்ணலாமா, முடியாது, கேன்சல் பண்ண முடியாது. ஓகே கவனி, 1 3 3 3 9 மறுபடியும் கேன்சல் பண்ணிக்கலாம். சரி, ரைட்ஸ்,
இப்போ 400 how many times பாருங்கள், 448 56 டிவைட் பண்ணலாம். அப்போ 8 டைம்ஸ் வருமா? 8 × 5 = 40, 8 × 6 = 48. ஓகே, அப்போ 8 டைம்ஸ் வரும். அப்போ 8 × 6 = 48, மீதி 4. 8 × 40 = 44. நம்ம டைரெக்டாகவே கேன்சல் பண்ணிக்கலாமா? 1 = 56 = 8 = 56 = 448. சரி, பாருங்கள், 1 × 8 = 2 × 8 = 16. அப்போது இங்கே 0 இருக்குங்களா? 20. அப்போது 3 × 20, அப்போ என்ன ஆகுது? 60. 60 நாட்களா? சரி, 60 மாணவர்கள். இங்கே என்னது? மாணவர்கள். கருதுங்கிறது என்ன? மாணவர்களை குறிக்கும். 60 மாணவர்களை குறிக்கும். Therefore, ஃபைனல் ஆன்சர் என்ன எடுத்தது? ஆன்சர் எடுத்தது என்ன வரும் பாருங்க. Therefore, அந்த ஓவியத்தை வரைய, சரி, எத்தனை 27 நாட்களில் அந்த ஓவியத்தை வரைய, அந்த ஓவியத்தை எத்தனை மாணவர்கள் வந்து வண்ணமிடுவர்? தேவையான மாணவர்கள். Therefore, தேவையான மாணவர்களின் எண்ணிக்கை. மாணவர்களின் எண்ணிக்கை எத்தனை பேர்? 60 மாணவர்கள்.